அதாவது அல்லாஹும் ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முததஹிரீன். அடுத்தது அதுக்கு பின்னாலையும் உண்டு என்ன செய்வார்கள், மின் இபாதிக்கு சாலிஹீன் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன செய்வார்கள் சொல்வார்கள், அது பலகீனமானது என்பதில் கருத்து முரண்பாடே இல்லை. அந்த கடைசி பகுதி பலகீனமானது என்பதில் கருத்து முரண்பாடே இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த பகுதி எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமானது, எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமற்றது என்பதை இன்ஷாஅல்லாஹ் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். அதாவது இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாருங்கள் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக திருமிதியில் 55வது இலக்கத்தில் இந்த செய்தி வருது. சுனன் திருமிதியில் 55வது இலக்கத்தில் வருது. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அறிவிக்கிறார்கள் என்று கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தவத்தா, யார் உது எடுத்து, ஃபஹ்சனல் உது, அந்த உதுவை அழகான முறையில் செய்து, ثم قال اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان محمدا عبده ورسوله என்ற இந்த வார்த்தையை யார் அந்த உதுவுக்கு பின்னால் சொல்லுகின்றார்களோ என்ற ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை நாங்கள் எங்கே பார்த்துட்டோம், சஹி முஸ்லீமில் பார்த்தோம். ஆனால் யார் அறிவிப்பதாக பார்த்தோம், உக்குபத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறதா பார்த்தோம், ஆதாரபூர்வமான செய்தியும் பார்த்தோம். இதே வார்த்தையோடு என்ன செய்தோம் பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹதீஸ்களை அறிஞர்கள்ட்ட எப்படி புரிஞ்சிடும் என்று சொன்னால், ஒரே விதமான செய்தி, ஒரே போங்கான செய்தி பிரபல்யமாக ஒரு நபித்தோடர் வழியாக வந்திருக்கிற நேரத்தில் திடீரென இன்னொரு நபித்தோடர் வழியாக வர மாதிரி ஒரு செய்தி இருந்தால் அறிவிப்பாளர் வரிசைகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள். காரணம், ஒருவர் வழியாக பிரபல்யமான செய்தி அவர் தான் அறிவிக்கிறார் என்று பல அறிவிப்பாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்டு. திடீரென இன்னொரு ஆள் அறிவிக்கிற மாதிரி வந்தால் ஒன்றில் பலகீனமான ஒரு ராவியுடைய பிழையாக என்ன செய்யலாம், அது இருக்கலாம் என்றெல்லாம் சந்தேகப்படுவாங்க. ஆனால் எல்லா சந்தேகங்களும் நியாயமாக இருப்பது போவதில்லை. இப்போ இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள், இப்படி சொல்லிட்டு அதே தொடரில் யார் இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறாரோ, அழகான முறையில் உதுவெடுத்து இந்த வார்த்தையை சொல்கிறாரோ, அதுக்கு பின்னால் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் அப்படி என்றும் சொல்கிறாரோ, ஃபுதிஹத் லஹு தமானியத்து அபுவாபில் ஜன்னா யத்குலு மின் ஐஹா ஷா, அதுக்கு பின்னால் அதை தொடர்ந்து இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலு என்பதோடு சேர்த்து யார் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் அப்படி என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாரோ, ஃபுதிஹத் லஹு தமானியத்து அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்துடைய 8 வாயில்களும் திறந்து கொள்ளப்படும், யத்குலு மின் ஐஹா ஷா, அவர் விரும்பியதால் என்ன செய்வார் நுழைவார் என்று வருது. ஆனால் முஸ்லீமில் என்ன செய்து இந்த வார்த்தை வரல, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் வரல. மா முஸ்லீம் அதை யார் வழியாக பதிவு செய்கிறாரு, உக்குபத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக பதிவு செய்கிறாரு. இதே வார்த்தை உலுவை எடுத்து அழகான முறையில் யார் செய்கிறாரோ அவருக்குரிய கூலியும் இதே வார்த்தை. இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வந்திருக்குது. இரண்டாவது, அதிகப்படியான செய்தி. இரண்டாவது, அதிகப்படியான செய்தி. அதனால் இந்த மாதிரி செய்திகளை நம்ம எடுக்கிற நேரத்தை ஒரு மிச்சம் கவனத்தோடு எடுக்கணும், மித்தம் ஒரு அதிகப்படியான ஒரு கவனம் கொடுக்கணும். ஒரு பலமான ராவி, புகாரி போன்று முஸ்லீம் போன்று ஒரு பலமான ராவியோண்டு இந்த செய்தி அறிவித்தார் என்று சொன்னால் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன, உக்குபத் இப்னு ஆமிர் உமர் வச்சிக்கிறாரு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள், இப்படி என்ன முடிவுக்கு வரணும். ஆனால் ஒரு பலகீனமான ராவி இதை அறிவித்தார்னா நம்ம இயல்பாலே முடிவுக்கு வரோம்னா அவருடைய பலகீனம் தான் உக்குபத் இப்னு ஆமிரை கொண்டு போய் உமர் இப்னு கத்தாபில் ஜாயின் பண்ணதும், மேலதிகமாக இந்த வார்த்தையே சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்றிலிருந்து அதிகரித்ததும் இதுதான் காரணம் என்ற முடிவுக்கு என்ன செய்வோம் வருவோம். இது பொதுவான ஒரு இது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் அதாவது நதாயிஜுல் அஃப்கார் என்ற நூலில் சொல்கிறாரு, இந்த செய்தி பலகீனமானது, இந்த செய்தி பலகீனமானது, ஷாதானது, நிராகரிக்கத்தக்க வேண்டிய செய்தி. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த செய்தியில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக என்று வருது. நாம் படித்த செய்தியில் உமர் இப்னு கத்தாப் வாராரு, நான் முஸ்லீமில் படித்தோமே செய்தி அதிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வாராரு. எப்படி வாராரு, உமர் இப்னு உக்குபத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு வந்து இருந்த உடனே என்ன சொல்கிறாரு, எவ்வளோ அழகாக இருக்கு இந்த செய்தி அப்படின்னு ரசூலா அங்கே சொல்கிற செய்தியை பார்த்து சொல்கிறாங்க. உடனே உமர் இப்னு கத்தாப் திரும்பி என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னால் சொன்னது இதைவிட அழகானது அப்படின்னு சொன்னார். இந்த செய்தி நாங்கள் பார்த்தோம், இதுக்கு முன்னால் சொன்னது இதைவிட அழகானது என்று சொல்லிட்டு தான் இந்த செய்தி என்ன செய்கிறார் அவர் சொல்கிறார். நாங்கள் இது பார்த்தோம், அந்த பாடத்தில் பார்த்தோம். அப்போ உமர் இப்னு கத்தாப் வழியாக யார் அறிவிக்கிறாரு, உக்குபத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார். ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டார், உக்குபத் இப்னு ஆமிரை விட்டுட்டார், உக்குபத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு விட்டார். அதாவது உமர் இப்னு கத்தாபுக்கும் அபு உஸ்மான் என்ற அறிவிப்பாளருக்கு இடையிலும் உக்குபத் இப்னு ஆமிரை இவர் விடுறார், இந்த குறிப்பிட்ட அறிவிப்பாளர். இரண்டாவது என்னன்னு சொன்னால், ஜெயித் இப்னு ஹுபாப் என்பவருக்கும் முஆவியத் இப்னு சாலிஹ் என்பவருக்கும் இடையில் ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டார், விட்டுட்டார். இவர் யாருன்னு பார்த்தா இமாம் திருமிதியோட ஆசிரியர். இந்த மாதிரி பலகீனத்துக்குள்ளானவர் யார்,
திருமிதிரி ஆசிரியர் ஜாஃபர் இப்னு முஹம்மத் இப்னு இம்ரான் என்றவர், ஜாஃபர் இப்னு முஹம்மத். இவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு பலகீனம் என்ன செய்கிறது, மனநத்தில் இருக்குது. இவர் வந்து பலமான தரத்தை விட்டு வெளியே போகாது விட்டாலும் மனநத்தில் ஒரு கொஞ்சம் ஒரு பலகீனம் இவரிடத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் இவர் அல்லாமல் மற்ற எந்த அறிவிப்பாளர்களும் என்ன செய்யலை, இந்த மாதிரி அறிவிக்கலை. மற்ற எல்லா அறிவிப்பாளர்களும் அந்த ஆசிரியர் வழியாக எப்படி தெரியுமா அறிவிச்சுக்கிறாங்க, நீட்டாக உக்பத் பின் ஆமிர் அன் உமர் இப்னு கத்தாப், உக்பத் பின் ஆமிர் உமர் இப்னு கத்தாப் வழியாக. இந்த செய்தி இல்லை, எது அல்லாஹு ஜல்னி மின தோவாபின ஒஜ அல்லி மின் அல் முத்தஹிர் என்ற செய்தி இல்லை. அதனால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதை சொல்லி போட்டு சொல்கிறார், லம் தஸ்புத் ஹாதி ஹிஸியாத ஃபி ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸில் இந்த வார்த்தை நிரூபணமாகவில்லை, இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, ஆதாரபூர்வமான வழியில் இது நிரூபணமாகவில்லை என்றார். இமாம் அஹமத் ஷாகிர் அவர் வந்து நவீன காலத்தில் வாழ்ந்து மரணித்து போன ஒரு அறிஞர், ஷேக் அல்பானிக்கு கொஞ்சம் முந்தினவர் அஹமத் ஷாகிர் என்றவர். அஹமத் ஷாகிர் வந்து திருமிதி முஸ்லத் அஹமத் போன்றவைகளை தஹ்கீக் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த செய்தி திருமிதியில் வருது, திருமிதியில் அவர் நோட் பண்ணுறாரு என்று சொன்னால், குல்லு ரிவாயாத் அல்லதி தக்கர்னா லை சஃபிஹா கவுலுஹு அல்லாஹு ஜாலினி மின தௌவாபின ஜாலினி மின முத்த தஹிரின், நாங்கள் அதாவது எல்லா ரிவாயத்துகளையும் பார்த்தோம், நாங்கள் சொன்ன எல்லா ரிவாயத்திலையும் எது இல்லை, அல்லாஹு ஜாலினி மின தௌவாபின் ஒஜாலினி மினல் முத்த தஹிரின் இல்லை, இல்லா ஃபி ரிவாயத்தி திருமிதி வஹ்தஹா, திருமிதியுடைய இந்த அறிவிப்பிலே மட்டும்தான் இந்த வார்த்தை என்ன செய்கிறது வருகிறது. வலா யக்ஃபி தாலிக ஃபி ஸிஹ்ஹத்தி ஹாலிமா அலிம் தமினல் இல்திராபி வல் ஹதைஃபியா, அது வந்து என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ உங்களுக்கு நாங்கள் சொன்ன இந்த காரணத்தின் காரணமாக. ரெண்டாவது ஆள் யார் லைஃப் ஆக்குறாங்க, அஹமத் ஷாகிர் என்ற அவர் ஹதீஸ்களை அறிஞர், இதை பலகீனப்படுத்துறாரு. இமாம் திருமிதியை என்ன சொல்கிறார் தெரியுமா, அவர் ஒட்டுமொத்தமாகவே இந்த ஹதீஸ் என்ன செஞ்சார், பலகீனப்படுத்தினார். இமாம் திருமிதியை ஒட்டுமொத்தமாக எதை அஷ்ஹதுல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு சேர்த்து என்ன செஞ்சார், அவர் வந்து இந்த அறிவிப்பில் பொருத்தமில்லை, சரியான குழப்பங்கள் இருக்கிறேன்னு சொல்லி பலகீனப்படுத்தினார். ஆனால் அது அதை நிற ஏற்றுக்கொள்ளத்தக்க வார்த்தையில் இமாம் திருமிதி இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு கீழே சொல்கிறாரு, வஹாதா ஹதீதுன் ஃபி இஸ்னாதிஹி இத்திராப், இந்த ஹதீதுடைய அறிவிப்பால் வரிசையில் குழப்பங்கள் இருக்கின்றன, இந்த ஹதீதின் அறிவிப்பால் வரிசையில் குழப்பங்கள் இருக்கின்றன. வலா யஸ்ஹவானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாதல் பாபி கபீர் ஹுசைன், இந்த பாபில் என்ன, உதுவெடுத்த பின்னால் ஓதுகின்ற துவா என்ற பாபில் நிறைய ஆதாரபூர்வமான செய்திகள் என்ன இல்லை அப்படி என்றார். அதே போல் இமாம் புகாரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அபு இத்ரீஸ் லம் யஸ்மா மின் உமர், உமரிடமிருந்து இந்த அபு இத்ரீஸ் என்றவர் எந்த செய்தியுமே என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. இடையில உக்பத் இப்னு ஆமிர் தான் என்ன செய்யணும், இதில் வர வேண்டும். இதே போல் நவீன காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் தான் அப்துல் அசீஸ், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிஞர் அப்துல் அசீஸ் அத்தரீஃபி, அப்துல் அசீஸ் அத்தரீஃபி என்று சொல்லக்கூடிய அறிஞர், அவர் சொல்கிறார், அல்லாஹு ஜாலினி மின தௌவாபின் என்ற இந்த வார்த்தை லா தஸ்ஹ், ஆதாரபூர்வமானது அல்ல. அப்போ இவ்வளோ செய்திகளும் என்ன சொல்கின்றன, இந்த செய்தி ஆதாரபூர்வமானது அல்ல. நான் ஏன் இதை கொஞ்சம் எப்பயும் வந்து எந்த செய்தியை பலகீனம்னு சொல்ல விரிவாக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு நீங்கள் கேட்குறீங்க போய் சகியானதுன்றாரு, இன்னொரு ஆளுக்கு நீ பலகீனம்ன்றாரு, ரெண்டுக்கும் வெயிட் இருக்காது. விளங்கிட்டானே, பலகீனப்படுத்தல் என்பது நம்ம இன்றைக்கு அவ்வளோ முழுசாக ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியாது விட்டாலும், நம்ம தேவைப்பட்ட நேரத்தில் என்ன செய்யலாம், நம்ம இந்த ரெக்கார்டிங்க்கு போகலாம் என்பதனால தான் ஓரளவு விரிவாக என்ன செய்கிறேன், இதை நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் உங்களுக்கும் ஞாபகம் வச்சுக்கல, அது ஒரு கிழமைக்கு போகிற எனக்கு என்ன செய்யாது ஞாபகம் இருக்கு, அதான் உண்மை விளங்கிட்டா, அது உண்மையை சொல்லிடணும், அதுதான் உண்மை. ஆனால் தேவைப்படுகிற நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஓரளவு இஸ்திஹலார் பண்ணலாம். நம்ம ஒரு நாளைக்காவது அது இஸ்திஹலார் பண்ண ஒரு குறிப்பிட்ட நோட்டை இதில் நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற இடத்துக்கு என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் இந்த செய்தி பலகீனமானது. அப்போ நம்ம இதோடு நிறுத்திக்கொள்ளணும், முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்போட நிறுத்திக்கொள்ளணும். எது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹும்ம ஜஅல்னி மின தௌவாபின வ ஜஅல்னி மின அல் முத்தத்தஹிரீன். அடுத்து இன்னொரு வார்த்தையை கூட்டி சொல்லுவாங்க தானே, வ ஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் அப்படி என்கின்ற அந்த வார்த்தையும் கூட்டி ஒரு அறிவிப்பில் வருது. இதே கூடுதல் பலகீனம், வேற எங்கே அதில் ஒரு ஜியாதா என்ன செஞ்சிக்கலாம் வந்திருக்கலாம், அது சம்மந்தமாக நான் பஹஸ் பண்ணலை, ஆனால் இது பலகீனமான செய்தி. அப்போ மிகவும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியதில் முக்கியமான நோட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, பதிவு செஞ்ச இமாம் திருமதி என்ன செஞ்சிட்டாரு, இதில் ஃபிஹி இஸ்னா அதா ஃபி இஸ்னாதி இல்திராப், இதிலே குழப்பங்கள் இருக்கின்றன அப்படி சொன்னாது ஆதாரமாகிறாது. ஆனால் இமாம் திருமதியை பதிவு செஞ்சுட்டு பலகீனப்படுத்துறது இருக்குது, ரொம்ப வலுவாக இல்லையா, அதை மட்டும் நம்ம ஞாபகம் வைத்துக்கோன்னா எனது போதுமானது.